வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வளர்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்குமோ அதே போல் ஒவ்வொரு இடங்கள்லேயோ ஒரு சில குறிப்பிட்ட இனங்கள் வந்து இருக்குங்க. அது அந்த இடத்தோட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இனங்களாக வந்து அறியப்படுதுங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அசாமும் பூர்வீகமாக கொண்ட ஒரு இந்திய நாட்டுக்கோழி இனங்களை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோங்க. அந்த கோழி இனத்தோட பேர் வந்து தாவோத்திகர் கோழி இனங்களுங்க. இந்திய நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோழி இனங்களுக்கும் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கும். அதே போல் இந்த கோழி இனங்களுக்கும் நிறையா வகையான சிறப்புகள் இருக்குங்க. அதை இந்த காணொலி வாயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாவோத்திகர் கோழி இனத்தோட படம் வந்து வலது புறத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் சிறுவிடைக்கோ பெருவிடைக்கோ நடுவில் இருக்கிற சைஸில் வந்து இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கால்கள் வந்து நீளமாக வந்து இருக்கும். கால்களோட தடிமன் வந்து மற்ற கோழி இனங்களோட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கோங்க. இந்த கோழி இனங்களுக்கு இந்த பெயர் வர்றதுக்கு என்ன காரணங்கிறத வந்து பார்ப்போம். அசாமில் இருக்கக்கூடிய போடோங்கிற மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் இந்த இனங்களை பெரிய லெவலில் வந்து வளர்த்துட்டு வராங்கன்னு வந்து சொல்லலாங்க. இந்த போடோ மொழியில் இந்த டாவோங்கிற வார்த்தைக்கு வந்து பறவைன்னு அர்த்தங்க. அதே போல் திகிருங்கிறது அங்கே ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களோ இந்த கோழி இனத்தில் இருக்கக்கூடிய வண்ணங்களோ கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுங்க. அதனால தான் இந்த இனங்களுக்கு டாவோ திகிருங்கிற பேர் வந்ததாக வந்து சொல்லப்படுதுங்க. இந்த இனங்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குங்க. இந்திய நாட்டு கோழி இனங்களில் இதுவும் ஒரு இனமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இனங்களை வந்து நிச்சயமாக நம்ம தமிழ் மக்களும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தமிழில் முதல் முறையாக இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேங்க. அதே போல் இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான வண்ணங்களில் வந்து வரும். வெள்ளையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இறகுகள் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு இனமும் இருக்குது. அதே போல் வெள்ளையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இறகுகள் இருக்கக்கூடிய இனங்களும் இருக்குங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் வெள்ளை இறகுகள் கொண்ட இனங்களும் வந்து இருக்குது. இப்படி இதில் வந்து மூணு டைப்பில் வந்து வரோங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை தேவைக்காக தராங்க வளர்க்கப்படுது. ஆனால் இரட்டை தேவைன்னு சொல்லும் போது எப்படி நம்ம தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள் தர லெவலுக்கு முட்டைகளோ இறைச்சியோ வந்து தராதுங்க, ஒரு லெவலுக்கு வந்து தரும். இதை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்கள்லாம் பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. புறக்கடை கோழி வளர்ப்பு முறையிலாங்க வளர்க்குறாங்க. அதனாலேயே இந்த இனங்கள் அதிக லெவலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இனங்களாக வந்து இருக்குங்க. இந்த இனங்களோட சேவலானது ஒரு 5-6 மாதங்களில் 1.7 1.92 கிலோ வரைக்கும் வந்து வரோங்க. இதே வந்து கோழியானது 1.63 1.76 கிலோ வரைக்கும் வந்து வரும். வருஷத்துக்கு 60-70 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட முட்டையோட வெயிட் வந்து 42-48 கிராம்குள்ளே வந்து இருக்கோங்க. எப்படி நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள்னாலே வந்து பழுப்பு நிறமாக தான் இருக்குங்கிற மாதிரி, அதே போல தாங்க இந்த நாட்டுக்கோழி இனங்களோட முட்டைகளோ வந்து லைட்டான பழுப்பு நிறமாக வந்து இருக்குங்க. மேலும் இது போல் தூய நாட்டுக்கோழி இனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலில் தூய நாட்டுக்கோழி இனங்கள்னே ஒரு பிளேலிஸ்ட்டு வந்துருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு 7 டாபிக் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோழி இனங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கேங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வகையான கோழிகளில் எண்ணற்ற சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிடுவேங்க. அதே போல் இது போன்ற நாட்டுக்கோழி இனங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக கொண்டு போய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 மணிக்கிட்ட நாட்டுக்கோழி வளர்ப்பு இலவச பயிற்சி வகுப்பு பற்றி நான் சொல்ல போகிறேங்க. அந்த வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த காணொலி வேலை நிறைய வகையான புது வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வளர்மை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.